வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Q&A செஷனுங்க. உங்களுக்கு எனக்கும் ஒரு டைரக்ட் இன்டர்ஃபேர். நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் எங்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்க்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கிட்ட கேட்கலாம். அந்த கேள்விக்கான ஆன்சர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு சாரி. ஏன் அப்படின்னா, நான் இந்த Q&A செஷன் அப்படிங்கிற இந்த போஸ்ட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 3.5 டைத்துக்கு தான் நான் வந்து போஸ்டே போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 23 கேள்வி வந்து வந்திருந்தது. அந்த 23 கேள்வியில் ஒரு 15 கொஸ்டின் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேங்க. மீதி கொஸ்டின்ஸ்லாம் ஒரு காமன் கொஸ்டின்ஸ், அவங்க கேட்ட மாதிரியே ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் நான் விட்டேன். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு 15 கொஸ்டின் மட்டும் நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இனிமேல் அந்த போஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமே போட்டுறேன். ஸோ அது வந்து எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் எங்கிட்ட வந்து அதை சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் முன்னாடியே அதை பற்றி நான் போஸ்ட் போடலாம்ல அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் அதை பற்றி போட்டுறேன், சாரி. ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் 15 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன்ல, அந்த 15 கொஸ்டின் போக நான் வந்து விட்ட மீதி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாரி. ஏன்னா உங்கள் கொஸ்டின்ஸ் நான் எடுக்காம விட்டதுக்கு, என்ன மாதிரி நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்டிருக்கீங்க, உங்கள் கொஸ்டின் நான் விட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய சாரி. ஆனால் உங்கள் கொஸ்டின் நீங்கள் கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் எல்லாமே இந்த 15 கொஸ்டின்ஸ்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன். சரி ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, கொஸ்டின் கேட்கறது வந்து ரொம்ப ஈஸி, ஆன்சர் சொல்றது வந்து கஷ்டம், கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் இல்லைங்க, கேள்வி கேட்கறதாங்க கஷ்டம், பதில் சொல்றது வந்து ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 15 கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின் யோசிச்சு கேட்கறது வந்து ரொம்ப கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன். ஆன்சர் சொல்றது வந்து ரொம்ப ஈஸி, சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வாரம் மட்டும்தான் இந்த மாதிரி Q&A செஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இனி வர எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக Q&A செஷன் வந்து இருக்கும். உங்கள் கேள்விகளை நீங்கள் தாராளமாக, நான் அப்போ கண்டிப்பாக ஒரு போஸ்ட் போடுவேன், அந்த போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டிங்கில், எந்த வீடியோவோட எண்டிங்கில் வேணாலும் உங்களோட கேள்வியை நீங்கள் கேட்கலாம், கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்வியை நான் கண்டிப்பாக எடுத்து வைத்து அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதுக்கான பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நேமை எனக்கு சொல்லாதீங்க, நேமை யூஸ் பண்ணாதீங்க, என் நேமை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து மேஜர் ஆஃப் த பீப்புள் அதை சொன்னதுனால நான் யார் நேமையுமே வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. இனிமேல் நீங்கள் நேம் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க, நேம் யூஸ் பண்ணிடலாம். நேம் வந்து யார் நேமையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, மேக்ஸிமம் வந்து நேம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் த கிளியர் அரியர்ஸ். அதாவது அரியர் எக்ஸாம் வந்து கவர்மெண்ட்லாம் இப்போ கேன்சல் பண்ணிடுச்சு இல்லையா, அரியர் வந்து கிளியர் பண்ணி ஃபீஸ் கட்டினவங்களுக்கு மட்டும் கிளியர் பண்ணி கேன்சல் பண்ணிடுச்சு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ணதை பத்தி என்ன அப்படின்னா, ஓகே இது வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஆன்லைன் மூலமா எக்ஸாம் நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த டிஸ்கஷனையும் தாண்டி இது வந்து ஒரு மாணவர்களோட மன உளைச்சல் அப்படிங்கிறது ஒத்துக்கலாம். ஏன்னா அரியர் இப்ப அரியர் நான் 10 அரியர் வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த திங்கிங் இருந்துட்டே இருக்கும், ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இப்ப நம்ம வந்து எப்ப இந்த அரியரை நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம், எப்ப வந்து நம்மளை இந்த மாதிரி அடுத்து நம்ம எப்படி டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்பிங் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு வகையான மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக கேன்சல் பண்ணப்பட்டதா கவர்மெண்ட் சார்பிலும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் ஃபீஸ் கட்டாம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட அரியர்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. அதனால முழுமையான மாணவர்களோட மன உளைச்சல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனாலும் இது வந்து ஒரு நல்ல திட்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி கொடுத்தோம். ஏன் அப்படின்னா இதோட எஃபெக்ட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிசினஸ் சைட்ஸ்ல பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்த வந்து ஒரு 15 அரியர் 20 அரியர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் கூட தெரியாது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து வெளியே வர்றப்போ அதோட எஃபெக்ட் வந்து நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இது இந்த வந்து எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க தெரியும். ரெண்டாவது கொஸ்டின், 1K சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பங்க வரும் உங்களுக்கு? இந்த கேள்வி எனக்கே இருக்குங்க, நீங்கள் வந்து ஈஸியாக என்கிட்ட கேட்டீங்க, நான் வந்து யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பகலுக்கு பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஏன் அப்படின்னா, இதை நம்ம சேனல் வீடியோட சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனல் வாட்ச் பண்றதுல 87% வியூவர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வாட்ச் பண்றீங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் வில் யூ டூ வென் வில் யூ டிப்ரெஸ்டு, கைண்ட் ஆஃப் ஃபீலிங் லோ அண்ட் வென் நத்திங் கோஸ் ரைட் யூ டூ லைக் டு ஷேர் வித் இட். அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் லோ, சரியா? அதை வந்து இப்ப எந்த விஷயமே கரெக்டா போகல அப்படின்னா எடுத்தது எல்லாமே நெகட்டிவா போகுது, எந்த விஷயமே கரெக்டா போகல, அது வந்து ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த விஷயத்த யாருகிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்விதாங்க இது. முதல்ல என்ன அப்படின்னா, டிப்ரெஷன் அப்படிங்கறது எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வார்த்தைங்க. ஏன் அப்படின்னா, அந்த டிப்ரெஷன் அப்படிங்கறது நமக்கு சுத்தமா தேவையே இல்லாது.
எப்படின்னா டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஏன் வருது, ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வரும். இவங்க நமக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யார்ட்டையும் அதை எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி நீங்க மத்தவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட ஒருத்தர் இதை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அதை நீங்க கொடுக்கணும். ஸோ அப்ப வந்து அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான டிப்ரெஷன் கண்டிப்பா வரவே வராது. மேக்சிமம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. இவங்க இதை நமக்காக பண்ணணும், இவங்க நமக்கு இதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தீங்கன்னாவே டிப்ரெஷன் வராது. ஸோ இப்ப கேள்வி வந்து டிப்ரெஷன் உங்களுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டா, எனக்கு டென்ஷனோ அல்லது ஏதாச்சும் ஒரு சோகமோ வந்துருச்சு அப்படின்னா கம்முனு படுத்து தூங்கிடுவாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். தூங்கி மட்டும் பாருங்க, உங்க சம கோபத்துல இருக்கீங்களா, 10 நிமிஷம் தூங்கி பாருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கோபத்தை நினைச்சீங்கன்னா நீங்க சிரிப்பு தான் வரும். அப்படி இல்லைன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன், அந்த கோபம் எதனால வந்து பேப்பர்ல எழுதி வச்சிருங்க, ஒரு பென்னோ பேப்பரோ போட்டு எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அதை எடுத்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா சிரிப்பு சிரிப்பா தான் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்பயுமே ஹெட்செட்டோடவே தான் சுற்றுவேன். ஏன் அப்படின்னா பாட்டு கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்பவாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும் போதோ அல்லது ஏதாச்சும் பண்ணும்போதோ ஒரு முழுமையா அந்த வேலைக்குள்ளேயோ வேற எதுக்காச்சுக்குள்ளேயோ போகாம அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த ரிலீக்ஸ் கூட சேர்ந்து உங்க மனசுக்குள்ளேயே பாடிட்டு அந்த வேலை செய்யும் போது அது ஒரு நல்ல ஃபீலிங்க, சூப்பரா இருக்கும். உங்களை ஈஸியாக டயர்ட் ஆகக்கூடாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது க்வெஸ்சன், நீங்க சிங்கிளா கமிட்டடா. நான் அந்த 24 க்வெஸ்சன் சொன்னேன் இல்லையா, இதுல மேக்சிமம் க்வெஸ்சன் வந்து நீங்க சிங்கிளா கமிட்டடா அப்படிங்கிறது தான். நான் சிங்கிளா கமிட்டடா அப்படின்னா இப்போதைக்கு நான் சிங்கிள் தாங்க, உண்மையா நான் சிங்கிள் தான் நம்புங்க. அடுத்து 5வது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற ஐடியா உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க? எனக்கு யூடியூப் சேனல் நான் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு இந்த ஐடியாவெல்லாம் யாருமே கொடுக்கல. உண்மையா நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், என்னோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் யார் அப்படின்னா எம்ஜி தான். ஸோ மதன் கௌரி அப்படிங்கிறத எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க அவரு. எதுவுமே இல்லாம உங்களாலையும் ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா, அதனால அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சிம்பிளா வந்து உங்களால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷனல். ஸோ அவர் தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல். அவரை பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு அப்ப இருந்த மென்டாலிட்டியை பொறுத்து. ஆனால் யூடியூப் சேனல் நான் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யாரை பார்த்தும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல, பண்ணணும்னு எனக்கே தோணி தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து 6வது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பிக்கஸ்ட் நெகட்டிவிட்டி யூ ஃபேஸ்டு, அதாவது நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபிங் கூட இருக்காதுங்க. அப்போ வந்து நான் வேற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி, அகில் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே அதுதான், நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். அகில் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அகில் அன்பு அப்படின்னு சொன்னது வேற யாரும் நினைக்கிறீங்க, அன்பு அப்படிங்கிறது எங்கள் அக்கா தாங்க. ஸோ அகில் அன்பு அப்படிங்கிற அந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 தான், நான் 11th என்னமோ படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போவே வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீடியோ வந்து போட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த காப்பிரைட் ப்ராப்ளம், காப்பி ஸ்ட்ரைக்கு, வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. குருட்டு மனப்பாடம், ஏதாச்சும் ஒன்று கூகுளில் போய் படிக்க வேண்டியது, அதனால் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, அதை வந்து ஒரு ஸ்லைட்ஷோவாக போட வேண்டியது, கீழே ஒரு ஆடியோ போட்டு அப்லோட் பண்ண வேண்டியது, அதுக்கு ஏதாச்சும் நல்ல மியூசிக் கிடைச்சுன்னா அந்த மியூசிக்கையும் போட்டு அப்லோட் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ நான் யூஸ் பண்ண ஆண்ட்ராய்ட் ஃபோனும் வந்து ரொம்ப சின்ன ஃபோன், அதனால் அந்த அப்போ நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வாரத்தில் வந்து ஒரு 13 or 14 சப்ஸ்கிரைபரோ கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போலாம் ரெகுலராக ஒரு 4 கமெண்ட்ஸ் 5 கமெண்ட்ஸ் ரெகுலராக வரும். அந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்ப நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஒரு 5 வீடியோ போட்டிருப்பதில்ல, போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், உங்கள் சேனல் காஸ் டெர்மினேட்டட் வந்து அப்படின்னு வந்துச்சு. ஒரு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் அப்படின்னா இப்போ ஏன் அவன் நீங்கள் கேட்கலாம், ஏன்டா நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து டெர்மினேட் ஆன சேனல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ வந்து அந்த 13 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப பெருசுங்க. ஏன்னா நான் பேசாத கேட்கறதுக்கு 13 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது அது வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்ட்டு, முதலெல்லாம் வந்து ஒரு 10 சப்ஸ்கிரைபர் 20 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் கிண்டல் அடிப்பாங்க, ஏன்டா ஃபோன் முன்னாடி வந்து பைத்தியமாட்டை பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு நிறையா கிண்டல் அடிப்பாங்க. அப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து அதுக்காக நம்ம படித்து அது வந்து அது முன்னாடி நின்று பேசி அதை நம்ம எடிட் பண்ணி அதுக்குன்னு தனியாக நெட்டை செலவு பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க்கை ஷேர் பண்ணுறப்போ, ஏன்டா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை வந்து நீ முன்னாடிக்கு வந்து பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலாய்ச்சாங்க. அதெல்லாமே நான் ஃபேஸ் பண்ண நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து 7வது விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா உங்களுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதாவது எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு கொரோனா வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. அப்போது சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன, நான் வந்து இண்டிவிஜுவல் பண்ணிக்குவேன், அதாவது நான் வந்து தனியாக இருந்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போய் செட்டில் ஆயிடுவேன். இதை விட அது நான் ஜாலியான லைஃபுங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, அதனால ஜாலியாக போயிடுவேன், கவலைப்பட்டதுங்க. ஆனால் வராது, வரக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 8வது க்வெஸ்சன், லாக்டவுனை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்ப முடியும், எல்லாம் சரி ஆகுமா?
லாக்டவுனை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இல்லையா, இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒரு நோயாக பார்க்காம, அதாவது இந்த லைஃப்ல நமக்கு உலகம் ஏதோ சொல்ல வருது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோம்னா தான் அதோட உண்மையான ரீசன் வந்து தெரியும். உலகம் வந்து திரும்பி திரும்பி நமக்கு ஏதோ சொல்ல வருது அப்படிங்கறது எனக்கு தோணிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, 2020 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான இயர் அப்படின்னு சொல்றாங்க. சோ நானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2020 அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கு உலகம் வந்து ஏதோ சொல்ல வருது அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறையவே இருக்குங்க. சோ நிறைய பேர்த்த நம்ம வந்து இழந்துட்டோம். சோ நேத்து வரைக்கும் நிறைய இழப்பு, அது வந்து நிறைய இழந்துட்டோம். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து டெய்லியும் வந்துட்டேதான் இருக்கு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி, இதுக்கெல்லாம் மேஜர் காரணம் யாரு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்மளாதான் இருக்கும். சோ இந்த உலகம் மனிதர்களுக்கு ஏதோ சொல்ல வருது அப்படிங்கிறது. இன்னொன்னு, லாக்டவுன் பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய கத்து கொடுத்துருக்குங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, போன வாரம் கூட ஒரு 9th படிக்கிற ஒரு மாணவன் வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாரு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ரெகுலரா ஸ்கூல் போயிருந்தாருன்னா இதை வந்து அச்சீவ் பண்ணிப்பாருனா கிடையாது. அவர் வந்து இந்த லாக்டவுன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு இல்லையா. சோ இந்த லாக்டவுன் வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு. பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிறவங்க நல்லா இருக்காங்க, நெகட்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க என்னென்ன வராங்க. சோ நிறைய கத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா வச்சுக்கலாம். 9th என்ன அப்படின்னா, எபிசோடு 2 என்ன ப்ரோ ஆச்சு? ஓகே, நம்ம வந்து இந்த கனவான நிஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியாது, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். அது வந்து எபிசோட் 1 போட்டிருந்தோம், எபிசோட் 2 சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த எபிசோட் 2 என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ் எங்ககிட்ட இல்லைங்க. என்ன அப்படின்னா, எடிட்டிங்க்கு தேவையான, நாங்கள் வந்து அதை வந்து ஒரு கேமராவில் தான் எடுத்தோம். ஸோ அந்த கேமராவை எடிட்டிங்க்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதுக்கு தகுந்த ஆட்களும் எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து அது வந்து பெண்டிங்லேயே நிற்குது. நான் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம் எபிசோட் 2, நான் வந்து ஷூட் பண்ணி பீஸ் பீஸாக வச்சிருக்கோம். அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுந்த ஆட்கள் கிடைக்கல, அதுக்கான நேரமும் நாங்கள் ஒதுக்கல அப்படின்னு சொல்லலாம். எபிசோட் 2 என்ன ப்ரோ ஆச்சு, இதுக்கான ரீசன் வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக எனக்கே தெரில. ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவேன், என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக எபிசோட் 2 ரிலீஸ் பண்ணிடுவேன், பண்ணாமல் விட்டுற மாட்டேன். ஸோ சாரி, அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாரி. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டீங்க எபிசோட் 2 வருமா வராதா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நான் அந்த நம்பிக்கை எங்களால் காப்பாற்ற முடியல. ஏன் அப்படின்னா, ஒன் சைடில் வந்து ரெகுலர் வீடியோ போட்டுட்டே இருக்கணும், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போகும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துமே ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆன்லைன் கிளாஸ் ஒன் சைடில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே நமக்குன்னு நிறைய வேலை இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஃபேமிலியில் நமக்குன்னு தகுந்த வேலையெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு அதையும் ஒன் சைடில் எங்களால் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நிறுத்தி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாரி, கூடிய சீக்கிரம் வந்துடும் நம்புறேன் நான், நீங்களும் அதே மாதிரி நம்புங்க. அடுத்து 10th என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பற்றி சொல்லுங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசுங்க, அது வந்து ஒரு சின்ன அளவு கிடையாது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது இவ்வளோதான் அப்படின்லாம் அடக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவ்வளோ பெருசு. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக நான் வந்து வெளியே சொல்லிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இவங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம கூட 4 விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கு, நம்ம சொல்கிறத கேட்குற எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஆக்சுவலாக பாய்ஸே வந்து அப்படி தான் இல்லையா, ஈஸியாக வந்து 4 பேர்த்து கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க கேர்ள்ஸை காட்டிலும். அதனால வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இருந்தாலும் நம்ம கூட இருக்க 4 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 15-20 பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒரு 1K சப்ஸ்கிரைபர் தாண்டி எல்லாம் வந்து நார்மல் லைஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பற்றி ஒரு வீடியோவே போடுறேன் கண்டிப்பாக. இன்னொன்று, நம்மளோட இன்னொரு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, 11th க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் எய்ம் இன் யுவர் லைஃப், அதாவது உன் வாழ்க்கையில் உனக்கு என்னடா எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே கேட்குற கேள்வி தான். இதுக்கு சிம்பிளாக ஒரு வழியில் சொல்லணும்னு இங்களே, ஒரே வரியில் சொல்லணும்னா, மனிதன் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 15 பேக் போய், இப்போ நீங்கள் இருக்கிற வயசுலேருந்து ஒரு 15 பேக் போய் ஒரு 1வது 2வது படிக்கிறப்போ உங்களோட எய்ம் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக போலீஸாவோ டாக்டராவோ லாயராவோ தான் இருக்கும். அதே இது ஒரு 9th or 10th படிக்கிறப்ப என்னவா இருக்கும்? நீங்க கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ அது ரிலேட்டடா போகணும், ஒரு டீச்சரா ஒரு இன்ஜினியரா அந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு ஆசை வரும். ஓகே, 10th முடிச்சு 11th போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு குரூப்னு உங்களுக்கு பிரிஞ்சிருவீங்க, பயாலஜி கம்ப்யூட்டர் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா பிரிஞ்சிருவீங்க இல்லையா. அப்போ வந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பயாலஜியா இருந்தா அதுக்கு ரிலேட்டடான எய்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த வேலை எல்லாமே செய்யறாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஒரு நிலையான மனசு வந்து இருக்காது நமக்கு இல்லையா. ஸோ எய்ம், நமக்கு எய்ம் என்ன அப்படின்ட்டா நிறைய மாறிச்சுங்க. இப்ப 5வது 6வது படிக்கலாம் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய எய்ம். அப்புறம் ஒரு 9th 10th வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆர்மிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம். அதுக்கப்புறம் ஒரு 11th 12th வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் சைடில் வந்து ஒரு எய்ம்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்ட்டா 1K வீடியோ வந்து கண்டிப்பாக போடணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய கோல் எனக்கு. அது அது வரைக்கும் வந்து எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும் ஒரு வியூ, ஒரு வீடியோவுக்கு ஒரு வியூ வந்தாலும் கண்டிப்பாக அந்த 1K வீடியோ போட்டணும் அப்படிங்கிறதுல முழு குறிக்கோளாக இருக்கேன். ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக 1K வீடியோ போட்டுருவேன். அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக 1K வீடியோ போட்டணும் அப்படிங்கிறதாங்க எய்மு. அதுக்காக 1 வியூ வந்தாலும் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறத எய்ம். இப்போதைக்கு எய்ம் வந்து அதுதாங்க. அடுத்து 12வது கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு ஃபோனா கேமராவா, நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபோனா கேமராவா, சப்போஸ் கேமராவோ ஃபோனோ எதுவாக இருந்தாலும் அதோட நேமை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் எந்த நார்மலாக எடுக்கிற வீடியோக்கா இல்லை அந்த வீடியோக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கனவான நிஜங்களுக்கு முன்னாடி வந்து நாங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே ஃபோன் தான். என்ன ஃபோன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 7 Pro. அது வந்து என்னோட ஃபோன், இப்போ நான் வந்து ஷூட் பண்ணுறது அந்த ஃபோனில் தான். ஸோ Redmi Note 7 Pro தான் வந்து நான் வந்து எல்லாமே ஷூட் பண்ணுறேன், எல்லாமே அப்லோடும் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபோன் வந்து Redmi Note 7 Pro, அதில் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். கடைசியாக கனவான நிஜங்கள் வந்து எதில் எடுத்தேன் அப்படின்னா, கேமரா அப்படின்னு சொன்னால் நீங்கள் DSLR அந்த லெவலுக்கு இப்போலாம் போக வேண்டாம். நாங்கள் இப்போ தான் டிஜிட்டல் கேமராவே எங்களுக்கு ஒன்று கிடைச்சிது. ஸோ அதில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் சோனியோடது பக்கா கிளாரிட்டியாக இருக்குங்க. ஸோ அதில் தான் வந்து கனவான நிஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணோம், அதுக்கடுத்து ஷூட் பண்ணியிருக்கோம். அடுத்து 13வது கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு டாபிக் எல்லாம் யாருங்க சஜஸ்ட் பண்ணுறான்? டாபிக் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சில நாள் வந்து நானே யோசிச்சு போட்டுருவேன். சரி ஓகே, பார்த்துட்டே போகல, சரி ஓகே இது வந்து ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்குது இது போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். மீ டாபிக் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டாபிக் வந்து சஜஸ்ட்ல வந்ததுதாங்க. நிறைய பேர் நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 15-20 பேர் இருக்காங்க. அவங்கலாம் வந்து ரெகுலராக ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்து எடுத்து அனுப்பிச்சிருவாங்க, அனுப்பிச்சு இதை பற்றி பேச நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ரெண்டு பேருமே ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் தான் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சனாவே மேக்ஸிமம் வீடியோ போட்டுருவேன், இல்லை அப்படின்னாலே நானே இதனை யோசிப்படுவேன். ஆனால் மேக்ஸிமம் டாபிக் சஜஷனில் தான் வரும். அவங்க நேமெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுவே ஒரு 10 நிமிஷம் ஆயிருங்க, நிறைய பேர் இருக்காங்க ஸோ சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து 14வது கேள்வி, உங்கள் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த கேள்வியில் வந்து ஒரு டவுட்டுங்க, உங்கள் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த கண் அடிக்கிற மாதிரி ஒரு எமோஜி வந்து இருக்குது இல்லையா, அந்த நாக்கை கடிச்சிட்டு கண் அடிக்கிற மாதிரி அந்த எமோஜி வந்து போட்டிருக்காங்க. என் ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விதத்தில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இப்போ தாங்க 20 வயசு ஆகிற ஒரு சின்ன பையங்க. நான் சிங்கிள் மீனிங்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபேமிலி, ஸோ அம்மா அப்பா அக்கா அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, உங்களுக்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து 15வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, 1 வேர்ட் அபவுட் கொரோனா, கொரோனாவை பற்றின, இதுதான் கடைசி கொஸ்டின்ங்க. கொரோனாவை பற்றின ஒற்றை வரியில் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கொரோனாவை பற்றி ஒத்த வரியில் நான் சொல்லணும் அப்படின்னா, அதாங்க நான் முதலே சொன்னதே தான், லாக்டவுன் சொன்னது இல்லையா, கொரோனா அப்படிங்கிறது ஒரு கிருமியாக பார்க்காதீங்க. அது வந்து அது வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களை சுற்றி இருக்க ஃபேக் பீப்புள்ஸ் யாரு, உங்களை சுற்றி இருக்க உண்மையான பீப்புள்ஸ் யாரு, ஸோ தனிமையில் உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும், யாருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கு. நிறைய உயிர்களை பறிச்சிருக்கு அது வேறு விஷயம், ஆனால் இன்னும் உண்மையாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கற்றுக் கொடுத்துருக்குங்க. என்ன அப்படின்னா ஹைஜீனிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப 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 கொரோனா அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் கை கழுவாத ஆள்கள் கூட ஒரு 15 டைம் கை கழுவுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹைஜீனிக் அப்படிங்கிறது இடத்துல மனிதர்களை காட்டிலும் நம்ம போகிற இடங்களில் ரெகுலராக போகிற இடங்கள். இதுக்கு ஒரு கொரோனா வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கும். இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா சுத்தமாக தொடச்சி கழுவி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு அவ்வளோ சுத்தமாக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்லேயே ஹைஜீனிக் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேரிடர், அதாவது ஒரு நோய் அப்படிங்கிறதுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அது வந்து ஒரு ரிச்சான பீப்புள்ஸ் தான் போகும், புவரான பீப்புள்ஸ் தான் போகும், ஒரு தாழ்மை ஏழ்மை அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே பார்க்காது, எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிறத மிகப்பெரிய லெவலில் ப்ரூவ் பண்ணியிருக்குங்க கொரோனா. ஸோ இதாங்க 1 வேர்ல சொல்லணும் அப்படின்னா கொரோனா தான். இது 1 வேர்டா அப்படின்லாம் கேட்காதீங்க, 1 வேர்ல சொல்றதுக்குலாம் நான் கவிதையெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த கேள்வி எல்லாமே இந்த 15 கொஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கேள்வி. ஏன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் இந்த கொஸ்டின் மூலமாக எனக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி Q&A செஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வார ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி Q&A செஷன் நம்ம வைப்போம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் நிச்சயம் வேணும். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் ஸோ ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். அப்போ பக்கத்துலேயே இருந்த பெல் பட்டனை அழுத்தி அதுக்கு பெர்சனலைசேஷன் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்றத நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் உங்களோட ஆர்டிக்கல் ஏதாச்சும் அனுப்பணும் அப்படின்னா voiceofakil@gmail.com. ஸோ அந்த மெயிலுக்கும் நீங்கள் உங்களோட மெயில் சாரி உங்களோட ஆர்டிக்கல் அனுப்பலாம். அதையும் தாண்டி நம்மளோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகில் தளபதினு இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அகில் தளபதினு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களோட ஆர்டிக்கலை வந்து அனுப்பலாம். ஸோ ஓகே, வீடியோ வந்து 20 நிமிஷம் மேலே போயிடுச்சு. சரி ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்க யாராச்சும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் தாராளமா கேள்விகள்ல கீழே கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோ அல்ல நடுவில் வீடியோக்கள்லயோ நான் கண்டிப்பா அதுக்கான பதில் சொல்லுவேன். ஸோ எல்லாத்தோட கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். இது வரைக்கும் நான் யார் கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணாம இருந்ததில்ல. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய பூஸ்டர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு டைம்ல என்னடா வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, ஸோ வீடியோவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ வந்து அவ்வளோ பூஸ்டப்பா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் ஏன் பண்ண சொல்றேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 600 சப்ஸ்கிரைபர் நமக்கு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டோவா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.